ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் அக்கா முகப்பொருட்கள் அதிகமாக இருக்குது ஆயில் வந்து ஸ்கின்னில் வடிஞ்சிட்டே இருக்குது அதுக்கு என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரீமு வீட்லேயே நீங்கள் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து போடுறப்போ உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா பல 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 எந்த அளவுக்கு நீங்கள் கருமையாக இருந்தாலும் ஆயில் வடிஞ்சிட்டே இருந்தாலும் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க கிரீமே எந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கின்னாக இருந்தாலும் அந்த பருக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கங்கள் கருமை எல்லாமே எடுத்து செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்கள் முகம் வந்து கருப்பாக இருந்தாலும் சரி கருந்திட்டுகள் அதிகமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து வெளிலையே ஆக முடியல அந்த முகப்பொருட்கள் வந்து போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக உடனே நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோங்க அதுக்கு வந்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு நீங்கள் அந்த வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இருந்தால் போதும் இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஜூஸை மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அந்த விதைகள் தேவை கிடையாது அதனால் நான் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியாக ஒரு ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா தக்காளி வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நூறு சதவீதம் தரக்கூடியது இருக்குது இந்த தக்காளியை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு பழப்பழ பழம்னு உங்கள் முகம் வந்து பால் மாதிரி மருந்து மாறுறதுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே சார் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவைப்படாதே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாறு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக வந்து நல்லா கெட்டியாக ஒரு தக்காளி ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு வந்து கிடச்சா போதும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கடலை மாவு வந்து சேர்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து கடலை மாவு வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஆயில் ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக வேலை பார்க்கும் நல்லா ஆயில் மாதிரி இருக்குதுக்கா என்ன வடைஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் முகம் எப்போவுமே நல்லா பளபளபளன்னு பழன்னு இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தக்காளி ஜூஸில் நல்லா ஆட் பண்ணி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் உடனே நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து தக்காளி ஜூஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் பால் ரெண்டுமே நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிரை எடுத்துக்கோங்க ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு தயிர் வந்து அப்படி எடுக்கிறப்போ இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் எனக்கு ஒத்துக்காதுங்க அதனால தான் எல்லாத்துலேயுமே நான் தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து லெமன் சேர்த்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் வந்து ஒரு ஒரு அஞ்சா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டு நீங்கள் தக்காளி ஜூஸுக்கு பதிலாக லெமனையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை தக்காளியோடு நீங்கள் லெமனையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து லெமன் சேர்க்கலை இது வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க கை காலு கழுத்து எங்கெல்லாம் கருமையாக இருக்கும் நீங்கள் அங்கேயெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணுங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு வந்து நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் நல்லா வறச்சி இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்டாக இருக்கும் முகமும் நல்லா தள தளத்தள ரொம்ப பார்க்கவே ஒரு சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேன் வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேன் சேர்த்ததுக்கப்புறம் செம்மையாக ஒரு க்ரீம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு செம்மையான ஒரு க்ரீம் கிடைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் எவ்வளோ வாயில் தன்மை இருந்தாலும் சரிங்க உடனே அது வந்து கிளியர் பண்ணி நல்ல முகத்தை பளபள பழன்னு வச்சுருக்கோம் நம்ம தேன் சேர்க்குறனால உங்களுக்கு முகம் வந்து நல்லா வறட்சி ஆகாது செம்ம குளோவிங்காக இருக்கும் ஸ்கின்னு வந்து உடனே வந்து வெள்ளையாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த க்ரீம் ஒரு பெஸ்ட் க்ரீமாக இருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அக்கா எங்களுக்கு வந்து முகம் வந்து ஆயில் வடைஞ்சிட்டே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை குளிச்சுட்டு வந்த செகண்டில் எங்களுக்கு ஸ்கின்னு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு பெஸ்ட்டு சேலஞ்சாகவே எடுத்துக்கலாம் இது வாரத்தில் ஒரு மூணு டைம் அது இது யூஸ் பண்ணுறப்ப ஒரே வாரத்தில் உங்கள் முகமெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் முகத்தை ஃபஸ்ட்டே வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க அழுக்கு இல்லாமல் நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு ஒரே ட்ரிப்புலேயே உங்களுக்கு அந்த ஆயிலெல்லாம் வந்து ப படியாது முகத்தில் ஆயில் இல்லைனாவே உங்களுக்கு பருக்கள் வந்து வராது ஆயில் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் அந்த பருக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ்பேக் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் இதை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நல்லா டச் பண்ணி விட்ருங்க இது நல்லா ஒரு இருபது நிமிஷம் முகத்தை நல்லா காய விட்டு ஒரு இருபது நிமிஷம் வைங்க ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக மசாஜ் கொடுத்து கழுவுனீங்கன்னா அந்த ஆயில் பசை இதெல்லாம் போயிடும் பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பருக்கள் மேலே கழுவுறப்ப நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பருக்களை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க லைட்டாக மசாஜ் கொடுத்து தேய்ச்சி அதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து போனாலே ஒரு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்னஸ் கொடுத்துரும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கறதுனால நல்ல குளோவிங் கொடுக்கும் தேன் சேர்த்துருக்கறதுனால முகம் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த வறட்சி இல்லாமல் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் காய வச்சுட்டு நான் கழுவிட்டு வரேன் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன் பாருங்கள் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து நான் ஃபேஸ் வந்து வச்சுருந்தேன் அந்த ஆயிலெல்லாம் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காணிக்கிற ஆயிலெல்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக கொடுக்குது பாருங்கள் கழுவுகிறப்ப நல்லா இருபது நிமிஷம் வச்சுருந்து நல்லா மசாஜ் கொடுத்து கழுவுனீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு எல்லாத்தையும் விடுமே இந்த ஃபேஸ் பேக் வந்து செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆயில் வந்து முகத்தில் வடிஞ்சிட்டே இருக்குது முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னா இந்த க்ரீம் வந்து செம்மையாக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்